Hello friends, in this video, we will talk about silk thread and embroidery hoop part. We will include the watercolor. This is an engagement hoop part. So, first, we will trace the design. We will create a video and upload the video. We will link to the I button. We will check the link. Now, we will use a total of 4 silk threads. 3 flowers, so 3 flowers are different 3 colors. And leaf or stem na, green color na use panna pora. And otherwise vandu nama water color vandu include panna pora. Silk thread le vandu nariya brand irukku. Double bill brand vaangidinga konja chick vilugama nammala konja easy use pandrakku nalla irukum. So ipa silk thread nama endha maadhiri edukonumna ore or layer da nammalku thread irukum. So konja length ah eduthe adha vandu renda panni na needle la podra. So total vandu 4 layers thread vandu nammalku kadaikum. இதே வந்து நம்ம ஓவன் ரோஸ்க்கெல்லாம் போடும்போது 8 லேயர்ஸ் thread வந்து நான் போட போறேன் சோ இந்த மாதிரி தான் நம்ம silk thread வந்து யூஸ் பண்ண முடியும் embroidery threadல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 6 லேயர்ஸ் அதுவா வரும் சோ நமக்கு அதுல பிரச்சனை இல்ல இப்போ silk threadனா நம்ம ஓனா ஒரு single layer லெந்தா எடுத்து அத வந்து டபுளா வந்து fold பண்ணி needleல போட்டு தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ first startingல பாத்தீங்கன்னா நான் நேம்க்கு தான் வந்து embroidery போட போறேன் நேம்க்கு வந்து எப்பவுமே black color யூஸ் பண்ணாம mostly contrast ஆ யூஸ் பண்ணுங்க அதுக்கு நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன் சோ அத செக் பண்ணி பாருங்க இதுலயே போட்டா வீடியோ வந்து ரொம்ப லெந்தா போயிடும் Okay, now we will finish the letters in the embroidery. Next, we will go floral. So, in the center, we will go French knot embroidery. This is the oven rose different type. Center, we will French knot and the oven rose embroidery. Center la or French knot embroidery potu sutti vande or 6 French knot embroidery vande na potuta adukapra vande namma oven rose pota look vande rombave nalla irukum Now, oven rose போடுறதுக்கு பாத்தீங்கன்னா silk thread வந்து நான் 8 லேயரா எடுத்துர்க்கேன் சோ thread வந்து ரொம்ப லெந்தா எடுத்து அத வந்து 4 லேயரா மடிச்சு அத நீடில போட்டா டோட்டலா 8 லேயர்ஸ் வரும் இந்த மாதிரி நாம போடும்போது silk threadல என்ன ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா chick விழுந்துட்டே இருக்கும் சோ chick விழுகாம நம்ம thread வந்து நல்லா ஹேண்டில் பண்ணனும் So, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு chick விழுகும் சோ அத மட்டும் நீங்க வந்து கரெக்ட்டா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டா வந்துரும் இப்போ நான் red color flower வந்து finish பண்ணிட்டேன் next வந்து அத விட ஒரு சின்ன flower தான் so இதுக்கு வந்து நான் french knot போட்டுட்டு இதுக்கு வந்து violet color thread வந்து நான் யூஸ் பண்ண போறேன் இதுக்கும் பாத்தீங்கன்னா நான் 8 layer thread வந்து எடுத்துர்க்கேன் so அப்பதான் நமக்கு ஈஸியா வந்து போட்டு finish பண்ண முடியும் Next, we will put a pink color in the oven rose.
flowers வந்து நமக்கு finish ஆயிருச்சு next வந்து நம்ம stemக்கு வந்து நான் green color silk threadல வந்து 4 layers எடுத்துக்கறேன் 2 layers எடுத்துட்டு அத needle-ல போட நமக்கு 4 layers வந்து கிடைச்சிரும் சோ அத வந்து இப்போ stemல எல்லாம் வந்து நான் back stitch போட போறேன் இப்போ ஒரு சைடுக்கு வந்து நம்ம போட்டு finish பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த இப்போ சென்டர்ல வந்து ப்ளைனா இருக்குங்கிறதுக்காக இங்கேயும் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன் இப்போ இந்த லீஃப்க்கு வந்து நான் வாட்டர் கலர் பண்ண போறேன் சோ ஆல்ரெடி வாட்டர் கலர் எப்படி பண்ணனும்ங்கற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வாட்டர் கலர் பண்ணுங்க இதுல வந்து நான் வெட் அண்ட் வெட் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க வாட்டர் கலர் பண்றதுக்கு பதிலா நீங்க silk threadலயே வந்துட்டு satin stitchல வந்து லீஃப் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எம்ப்ராய்டரி போட்ட இதே டிசைன் தான் நான் மூணு இடத்துலயும் போட்டுருக்கேன் இந்த ஃப்ரேம்ல சோ இது மூணுக்குமே வந்து நான் சேம் டெக்னிக்கை யூஸ் பண்ணி எம்ப்ராய்டரியும் போட்டுட்டேன் வாட்டர் கலரும் வந்து ஃபில் பண்ணியாச்சு இந்த கப்பல் மட்டும்தான் இப்போ பேலன்ஸ் சோ இதுக்கு வந்து இப்போ நம்ம எம்ப்ராய்டரி போட்டுடலாம் சேம் இப்போ இதுக்கும் வந்து நம்ம அவுட்லைனுக்கு மட்டும் பேக் ஸ்டிச் போட்டுட்டு உள்ள வந்து நான் கலர் தான் பண்ண போறேன் ஓகே இந்த கப்பலோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து இப்போ ஃபுல்லாக வந்து நான் அவுட்லைன் போட்டு எடுத்துட்டேன் எப்போவுமே நீங்கள் ஹூப் ஆர்ட்டில் வந்து ஹேரை வந்து எம்ப்ராய்டரி போடும்போது ஒரு லைட் ப்ரௌன் அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள் பிளாக் வந்து சூஸ் பண்ண வேண்டாம் அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி டார்க்காக தெரியும் ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா லுக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு
Okay, but finish paniyaachu. Next vandu idhukku vandu watercolor pannidalam. Idhukku vandu wet and wet technique da. First vandu nama enga color panna poromo anga vandu thanniye tottu wet panikonga. Ippa vandu nama color panna start pannidalam. So just vandu watercolor nama tottittu vecha aduve vandu spread aayirum. So correct and the stitch ku ulla mattum neenga wet panunga na pathina lighta konja stitch ku veliyum wet panita so adanalae enoda color vandu konja spread a iruchu. So dress ku vandu ipa color paniyaachu. Next vandu hair ku vandu na brown color da choose panni adha vandu color panikiren. So nama design vandu ipa complete paniyaachu. In the video, friends, in the video, like and comment. Marakama, nama channel, subscribe. Thanks for watching.